வணக்கம், வெல்கம் டு லிமிட் பிரேக்கிங் தமிழாஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டாப்பிக்லேருந்து இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் தான். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் தியரம்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. அவ்வளோ ரிசல்ட்ஸ் தியரம்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே வீடியோவாக என்னால் கொடுக்க முடியல. அதனால இந்த வீடியோவை பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். பார்ட் 1 தான் இந்த வீடியோ. கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். நெட் செட் டிஆர்பின்னு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் இந்த டாபிக்ல இருந்து நமக்கு க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த டாப்பிக்கோட டைரக்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, இப்போ நம்ம ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். The graph of a continuous function is a continuous curve without any breaks in it. இந்த ரிசல்ட் தான் நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் வீடியோ பார்த்திருப்போம் இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் பார்த்திருப்போம். டெஃபினிஷன் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு கிராஃப் வரைஞ்சு அந்த கிராஃப்ல இருந்து அந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷனோட கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணியிருந்தோம். அதுலயே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனோட கிராஃப்ல எந்த ஒரு கேப்போ இல்லாம கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். அதுதான் கர்வ் வித்தவுட் எனி பிரேக்ஸ். எந்த ஒரு பிரேக்கும் இல்லாம கண்டினியூவா போயிட்டே இருந்துச்சுன்னா அதுதான் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அதுவே அந்த கிராஃப்ல இடையில ஒரு கேப் வந்துருச்சுனாலும் அந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லிடுவோம். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ரிசல்ட். நெக்ஸ்ட் ரிசல்ட் பாருங்க, எவ்ரி கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். எந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் எடுத்தாலும் அது கண்டிப்பா கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருக்கும். நெக்ஸ்ட், எவ்ரி பாலினாமியல் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். அதே மாதிரிதான் பாலினாமியல் ஃபங்க்ஷனும் கண்டினியூஸ். நெக்ஸ்ட், எவ்ரி ரேஷனல் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் இன் இட்ஸ் டொமைன். அடுத்தது ரேஷனல் ஃபங்க்ஷனும் கண்டினியூஸா இருக்கும் இன் இட்ஸ் டொமைன். இன் இட்ஸ் டொமைன் எதுக்கு சொல்லியிருக்கோம், ஒரு ஃபங்க்ஷன்னாவே அதுல கண்டிப்பா டொமைன் கோ டொமைன் டிஃபைன் பண்ணி தான் அது கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இல்லையான்றத நம்ம ஃபைன் பண்ணுவோம். அதுல ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஆகுறது அந்த டொமைன்ல உள்ள பாயிண்ட்ஸ் தான் டிசைட் பண்ணும், அதுதான் இன் இட்ஸ் டொமைன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ட்ரிக்னோமெட்ரிக், இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக், எக்ஸ்போனன்ஷியல் அண்ட் லாகரித்மிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கண்டினியூஸ் இன் தியர் ரெஸ்பெக்டிவ் டொமைன்ஸ். கான்ஸ்டன்ட் பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் கிடையாது, ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனும் கண்டினியூஸ் தான். இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக், இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக்னா காஸ் இன்வர்ஸ் சைன் இன்வர்ஸ் அது மாதிரி வரக்கூடியது. அப்புறம் எக்ஸ்போனன்ஷியல், எக்ஸ்போனன்ஷியல்னா e பவர் எக்ஸ் ஸ்கொயர் அது மாதிரி வரக்கூடியது. அதுக்கப்புறம் லாகரித்மிக் ஃபங்க்ஷன், லாகரித்மிக் லாக் இன்க்ளூட் ஆகுறது, ஆர் கண்டினியூஸ் இன் தியர் ரெஸ்பெக்டிவ் டொமைன்ஸ், ஆர் கண்டினியூஸ். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கண்டினியூஸா இருக்கும் இன் இட்ஸ் டொமைன். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். Let f and g be defined on an interval I. If f and g are continuous at a belongs to I, then f plus g is continuous at a. f, g னு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு, ரெண்டுமே வேற வேற ஃபங்க்ஷன். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் எதுல டிஃபைன்ட் ஆயிருக்கு, iங்கிற இன்டர்வல்ல இருக்கு. iங்கிற இன்டர்வல்ல தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே இந்த இன்டர்வல்ல உள்ள iங்கிற ஒரு பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்கு. அதாவது எஃப்ங்கிற ஃபங்க்ஷனும் கண்டினியூஸ் அட் ஏயா இருக்கு, ஜிங்கிற ஃபங்க்ஷனும் கண்டினியூஸ் அட் ஏயா இருக்கு. கண்டினியூஸ் அட் ஏனா என்னங்கிறதுக்கெல்லாம் நம்ம டீடைல்டா டெஃபினிஷன் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அது மாதிரி எஃப் ஜி ரெண்டு வேற வேற ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே ஏங்கிற ஒரு பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு ஃபங்க்ஷனே ஆட் பண்ணி கிடைக்கிற ஃபங்க்ஷன் இருக்கும் இல்லையா, எஃப் பிளஸ் ஜி, அந்த ஃபங்க்ஷனும் ஏங்கிற பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்கும். இதுதான் நமக்கான ரிசல்ட். எஃப் ஜி ரெண்டுமே ஒரே பாயிண்ட்ல கண்டினியூஸா இருந்துச்சுன்னா அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஃபங்க்ஷனும் அந்த சேம் பாயிண்ட்லயே கண்டினியூஸா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ரிசல்ட் பாருங்க. அதே மாதிரிதான் எஃப் ஜின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் எங்கிற பாயிண்ட்ல கண்டினியூஸா இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் சப்ராக்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஃபங்க்ஷனும் கண்டிப்பா கண்டினியூஸ் அட் ஏயா இருக்கும். மேல அடிஷனுக்கு பார்த்த மாதிரி தான் இப்ப சப்ராக்ட் பண்ணும் போதும். ஓகே, நெக்ஸ்ட் ரிசல்ட் பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ப்ராடக்ட்க்கு. ரெண்டு வேறு வேறு ஃபங்க்ஷன் ஒரே பாயிண்ட்ல கண்டினியூஸா இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் ப்ராடக்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஃபங்க்ஷனும் அந்த சேம் பாயிண்ட்டுக்கே கண்டினியூஸா இருக்கும். அதுதான் இந்த ரிசல்ட். ஓகே, நெக்ஸ்ட் ரிசல்ட் பாருங்க. ப்ராடக்ட் வரைக்கும் பார்த்தாச்சு, அடுத்தது டிவிஷன் தான். டிவிஷன் வரும்போது கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷனோட டினாமினேட்டர் நாட் ஈக்வல் டு ஜீரோவா இருக்கும். இது நம்ம எல்லா ரிசல்ட் வீடியோலயுமே பாக்குறது தான். ஏன்னா அதோட டினாமினேட்டர் நாட் ஈக்வல் டு ஜீரோவா இருந்தாதான் அது இன்ஃபினிட்டியா இல்லாம இருக்க முடியும். அப்ப நம்ம மத்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்ப இங்க பாருங்க, fg ரெண்டு ஃபங்க்ஷன் ஏங்கிற பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்கு. இப்ப இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஃபங்க்ஷனும் கண்டிப்பா ஏங்கிற பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ரிசல்ட் பாருங்க. If f is continuous at a point a and c be any real number, then c f is continuous at a. f ங்கற ஒரு ஃபங்க்ஷன் ஏங்கிற பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்கு.
அடுத்தது சீனு ஒரு ரியல் நம்பர் இருக்கு. அப்ப சிஎஃப்ங்கிற ஃபங்க்ஷன் என்னது, அந்த ஃபங்க்ஷன்ல இந்த சிங்கிற ரியல் நம்பரை த்ரோ அவுட் மல்டிப்ளை பண்ணும் போது கிடைக்கக்கூடிய ஃபங்க்ஷன் தான் சிஎஃப். அந்த ஃபங்க்ஷனும் கண்டிப்பா ஏங்கிற பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்கும். ஓகே, இது ஒரு ரிசல்ட். நெக்ஸ்ட் ரிசல்ட் பார்க்கலாம். இஃப் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் ஏ, தென் மாடுலஸ் எஃப் இஸ் ஆல்சோ கண்டினியூஸ் அட் ஏ பட் நாட் கான்வர்ஸ்லி. அதாவது மாடுலஸ் எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அட் ஏயா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் ஏங்கிற பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் ஏங்கிற பாயிண்ட்ல கண்டினியூஸா இருந்துச்சுன்னா கண்டிப்பா மாடுலஸ் எஃப் ஏங்கிற பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்கும். இதுதான் இந்த ரிசல்ட். ஓகே, நெக்ஸ்ட் ரிசல்ட் பார்க்கலாம். If f is continuous at a and f of x not equal to 0, then 1 by f of x is also continuous at a. f ங்கற ஒரு ஃபங்க்ஷன் ஏங்கற பாயிண்ட்ல கண்டினியூஸா இருந்துச்சுனா 1 by f of x ங்கற ஃபங்க்ஷனும் ஏங்கற பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்கும். எப்போனா அந்த f of x not equal to 0 வா இருந்துச்சுனா. எப்பவுமே இந்த ஃபார்ம்ல இருக்கும்போது டினாமினேட்டர் வேல்யூ கண்டிப்பா நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தாதான் எந்த ஒரு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ரிசல்ட் பார்க்கலாம். இஃப் எஃப் அண்ட் ஜி ஆர் டூ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் அட் ஏ, தென் தி ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் ஆஃப் எஃப் ஆஃப் ஜி அண்ட் மினிமம் ஆஃப் எஃப் ஆஃப் ஜி ஆர் போத் கண்டினியூஸ் அட் ஏ. எஃப் ஜின்னு ரெண்டு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஏங்கிற பாயிண்ட்ல கண்டினியூஸா இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு ஃபங்க்ஷனோட மேக்ஸிமமும் சரி மினிமமும் சரி அந்த ஏங்கிற பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். எ ஃபங்க்ஷன் எஃப் டிஃபைன் ஆன் செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர் ஆர் இஸ் கண்டினியூஸ் ஆன் ஆர் இவன் ஒன்லி இஃப் ஃபார் ஈச் ஓபன் செட் ஜி இன் செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர் ஆர் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜி இஸ் ஓபன் இன் ஆர். இதுல எஃப் டிஃபைன்ட் ஆன் செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர் ஆர் இஸ் கண்டினியூஸ் ஆன் செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர் ஆர்ங்கிறது வேற ஒன்னு கிடையாது. எஃப் ஃப்ரம் ஆர் டென்ஸ் டு ஆர்ங்கிற ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அப்படிங்கறது தான் நம்ம அப்படி ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்கோம். அது இப்படி கொடுத்தாலும் ஒண்ணுதாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். F from R tends to R is continuous அப்படின்னு கொடுக்காம F defined on R is continuous on R னு சொல்லியிருக்கோம். இதுல டொமைன் கோடொமைன் ரெண்டுமே செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் ஆ இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ரிசல்ட்ல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கலாம். நான் கிளியரா சொல்றேன் பாருங்க. இஃப் ஃபார் ஈச் ஓபன் செட் ஜி இன் செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர் ஆர் சொல்றோம் இல்லையா, இதுல இந்த ஜிங்கிற ஓபன் செட் எந்த செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பருக்குள்ள இருக்குன்னா கோடொமைனுக்குள்ள இருக்கும். கோடொமைன் செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர் தானே. கோடொமைன்ல ஜின்னு ஒரு ஓபன் செட் இருக்கு. அந்த ஓபன் செட்டுக்கு கரஸ்பாண்டிங்கா இன்வர்ஸ் இமேஜ் கிடைக்குமா? நார்மலா டொமைன்ல உள்ள ஒரு எலமெண்ட்க்கு கோடொமைன்ல இமேஜ் கிடைக்கும். அது எப்படி டினோட் பண்ணுவோம்? டொமைன்ல எக்ஸ்னு ஒரு எலமெண்ட் எடுத்தோம்னா அது கோடொமைனுக்கு போகும்போது எஃப் ஆஃப் எக்ஸ்னு போகும். பிகாஸ் ஃபங்க்ஷன் வந்து அங்க எஃப்னு இருக்கும். சோ டொமைன்ல எக்ஸ்னு எடுக்கிற ஒரு எலமெண்ட் கோடொமைன்ல எஃப் ஆஃப் எக்ஸ்னு போகும். இங்கேயும் ஃபங்க்ஷன் எஃப் தான், ஆனா நம்ம எலமெண்ட் டொமைன்ல இருந்து எடுக்கல கோடொமைன்ல இருந்து எடுக்கிறோம். கோடொமைன்ல ஒய்னு ஒரு எலமெண்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த எலமெண்ட்க்கு கரஸ்பாண்டிங்கா அதோட இன்வர்ஸ் இமேஜ் எப்படி கிடைக்கும்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்னு கிடைக்கும். ஏன்னா கோடொமைன்ல இருந்து டொமைனுக்கு வருது, டொமைன்ல இருந்து கோடொமைனுக்கு போகும்போது எஃப் ஆஃப் எக்ஸ்னு போச்சுன்னா கோடொமைன்ல இருந்து டொமைனுக்கு வரும்போது எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு வரும். அவ்வளவுதான் விஷயம். இங்க நம்ம எலமெண்டா எடுக்கல செட்டா பாக்குறோம். செட்டா பாருங்க, ஜிங்கிற ஓபன் செட் கோடொமைன்ல இருக்கு. அந்த கோடொமைனுக்கு கரஸ்பாண்டிங்கா டொமைன்ல ஒரு செட் இருக்கும் இல்லையா, அந்த செட் தான் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜி. கோடொமைன்ல அந்த ஜிங்கிற செட் ஓபனா இருந்துச்சுன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜி டொமைன்ல கிடைக்கிற செட்டும் கண்டிப்பா ஓபனா இருக்கணும். அப்படி ரெண்டுமே ஓபனா இருந்துச்சுன்னா அந்த எஃப்ங்கிற ஃபங்க்ஷனை நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகே, இதுல இஃப் அண்ட் லீஃப் கண்டிஷன் இருக்கு. அப்ப எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனோட கோடொமைன்ல ஒரு செட் எடுக்கிறோம். அந்த செட் ஓபனா இருக்குன்னா அந்த செட்டு கரஸ்பாண்டிங்கா டொமைன்ல இருக்கக்கூடிய செட்டும் கண்டிப்பா ஓபனா இருக்கணும். கண்டினியூஸா இருந்தாவே இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதுதான் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன். ஓகே, நெக்ஸ்ட் க்ளோஸ் செட்டுக்கு பார்க்கலாம். பாருங்க, எ ஃபங்க்ஷன் எஃப் டிஃபைன்ட் ஆன் செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர் ஆர் இஸ் கண்டினியூஸ் ஆன் ஆர் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஃபார் ஈச் க்ளோஸ்ட் செட் ஹச் இன் ஆர் F inverse of H is also closed in set of all real number R. Last result மாறியே தான். அங்க open க்கு சொன்னோம், இங்க closed சொல்றோம், அவ்வளவுதான். இங்கேயும் கோடொமைன்ல இருந்தா H னு ஒரு க்ளோஸ் செட் எடுக்கிறோம். இந்த H கரஸ்பாண்டிங்கா டொமைன்ல கிடைக்கக்கூடிய செட் தான் F inverse of H. அந்த செட்டும் க்ளோஸ்டா இருந்துச்சுன்னா அந்த Fங்கிற ஃபங்க்ஷனை நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இதுலயும் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் இருக்கு. சோ Fங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருந்துச்சுன்னா இந்த சஃபிஷியன்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, இந்த ரெண்டு ரிசல்ட்டும் கூட கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் த எண்ட் பாயிண்ட் ஏ ஆஃப் அன் இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி, தேர் எக்ஸிஸ்ட் சி பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி சச் தட் எஃப் இஸ் பவுண்டட் இன் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா சி. க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பின்னு ஒரு இன்டர்வல் எடுத்திருக்கோம். இந்த இன்டர்வலோட எண்ட் பாயிண்ட் ஏயா? எண்ட் பாயிண்ட்னா முடியிற பாயிண்ட்னு கிடையாது,
அந்த இன்டர்வெல்லோட எண்ட்ல இருக்க பாயிண்ட்ஸ் தான். லெஃப்ட் எண்ட்ல ஒரு பாயிண்ட் இருக்கும், ரைட் எண்ட்ல ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த லெஃப்ட் எண்ட் பாயிண்ட் தான் ஏ. இந்த ஏங்கிற எண்ட் பாயிண்ட்டை பொறுத்து அந்த ஃபங்க்ஷன் எப்ப கண்டினியூஸா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம டெஃபினிஷன் பார்த்திருக்கோம். கண்டினியூட்டி அட் எண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம டெஃபினிஷனோட பார்த்திருக்கோம். சோ இங்க வந்து எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் எண்ட் பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்க மாதிரி எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்க, தேர் எக்ஸிஸ்ட் சேம் பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி. இந்த இன்டர்வல்குள்ள சீனு ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம். அடுத்தது இந்த ஏ எண்ட் பாயிண்டாவும் இந்த சி இன்னொரு எண்ட் பாயிண்டாவும் வச்சு இன்னொரு இன்டர்வல் எடுத்தோம்னா இந்த இன்டர்வல்ல எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் பவுண்டடா இருக்கும். இது ஒரு ரிசல்ட். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த இன்டர்வல்லையும் ஏ எண்ட் பாயிண்டா இருக்கும், அடுத்து ஃபார்ம் பண்ணக்கூடிய இன்டர்வல்லையும் ஏ எண்ட் பாயிண்டா தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இஃப் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் த எண்ட் பாயிண்ட் பி ஆஃப் அன் இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி, தேர் எக்ஸிஸ்ட் டி பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி, சச் தட் எஃப் இஸ் பவுண்டட் இன் க்ளோஸ் இன்டர்வல் டி கமா பி. இங்க வந்து லாஸ்ட் ரிசல்ட்ல லெஃப்ட் ஹேண்ட் பாயிண்ட் எடுத்தோம், இந்த ரிசல்ட்ல ரைட் ஹேண்ட் பாயிண்ட் எடுக்கிறோம். ரைட் ஹேண்ட் பாயிண்ட் என்ன? பி. இதுலயும் பாருங்க அதே மாதிரி தான், இந்த க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி குள்ள டி இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறோம். இப்ப இந்த டிஐயும் இந்த பிங்கிற எண்ட் பாயிண்டையும் வச்சு இன்னொரு இன்டர்வல், பி வந்து எண்ட் பாயிண்டாவே தான் இருக்கணும் இந்த இன்டர்வல்லையும். அப்ப எப்படி இருக்கும்? க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி குள்ள டி சூஸ் பண்ணோம்னா அந்த டி கமா பின்னு தான் நமக்கு கிடைக்கிற இன்டர்வல் ஃபார்ம் ஆகும். இப்ப நமக்கான ரிசல்ட் என்ன? இந்த க்ளோஸ் இன்டர்வல் டி கமா பில இந்த எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் பவுண்டடா இருக்கும். லாஸ்ட் ரிசல்ட்ல க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா சில இந்த ஃபங்க்ஷன் பவுண்டடா இருக்கும்னு பார்த்தோம். இப்ப இந்த டி கமா பில இந்த ஃபங்க்ஷன் பவுண்டடா இருக்கும். ஓகே, இது வரைக்கும் ரெண்டும் எண்ட் பாயிண்ட்ல பார்த்தோம், லெஃப்ட் ஹேண்ட் பாயிண்ட் ரைட் ஹேண்ட் பாயிண்ட் ரெண்டுத்திலையும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இன்டீரியர் பாயிண்ட்க்கு பாருங்க. If f is continuous at an interior point c of closed interval a comma b, there exists an interval closed interval alpha comma beta containing c in which f is bounded. இந்த ரிசல்ட்ல என்ன சொல்றோம்? c ங்கற ஒரு இன்டீரியர் பாயிண்ட்ல f வந்து கண்டினியூஸா இருக்கு. இன்டீரியர் பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்கிறதுக்கு நம்ம டெஃபினிஷன் பார்த்திருக்கோம். ஓகே, அது உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம லாஸ்ட் அண்ட் ரிசல்ட்ல என்ன பார்த்தோம்? a end pointனா அடுத்து ஃபார்ம் பண்ணக்கூடிய இன்டர்வல்லையும் அது end pointஆவே இருந்துச்சு. இங்க நம்ம வந்து சி இன்டீரியர் பாயிண்ட்னு எடுத்திருக்கோம். அப்போ இன்னொரு இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வல் ஆல்பா கமா பீட்டான்னு எடுத்தோம்னா அதுலயும் அந்த சி இன்டீரியர் பாயிண்டாவே தான் இருக்கும். அப்படி உள்ள இந்த இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வல் ஆல்பா கமா பீட்டால இந்த எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் பவுண்டடா இருக்கும். இந்த மூணு ரிசல்ட்டையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா தெளிவா புரியும். அந்த ஏங்கிற எண்ட் பாயிண்ட் அப்புறம் சிங்கிற இன்னொரு பாயிண்டை வச்சு க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா ஜேன்னு இன்னொரு இன்டர்வல் கிடைச்சிச்சு, அந்த இன்டர்வல்ல எஃப் பவுண்டடா இருந்துச்சு. அதே மாதிரி பிக்கும் பார்த்தோம். இங்க வந்து நம்ம சிங்கிற இன்டீரியர் பாயிண்ட் இந்த க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பிக்குள்ள எடுக்கிறோம். அப்ப அடுத்து கிடைக்கக்கூடிய இன்டர்வல்லையும் அது கண்டிப்பா இன்டீரியர் பாயிண்டாவே இருக்கணும். அப்போ இந்த க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பில சி உள்ள இருக்கு இல்லையா, அந்த சிக்கு ரொம்ப க்ளோஸா உள்ள மாதிரி ஒரு இன்டர்வல் கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த க்ளோஸ் இன்டர்வல் ஆல்பா கமா பீட்டா. இந்த இன்டர்வல்லையும் இது இன்டீரியர் பாயிண்டாவே இருக்கணும். இந்த இன்டர்வல்ல தான் இந்த எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் பவுண்டடா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ரிசல்ட் பாருங்க. இன் எ ஃபங்க்ஷன் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் த எண்ட் பாயிண்ட் ஏ ஆஃப் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி அண்ட் எஃப் ஆஃப் ஏ கிரேட்டர் தன் ஜீரோ, தேர் எக்ஸிஸ்ட் சி பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஜீரோ ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா சி. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பில ஏங்கிற எண்ட் பாயிண்ட்ல இந்த எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கு. இந்த எண்ட் பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணுவோம்ல எஃப் ஆஃப் ஏனு, அந்த எஃப் ஆஃப் ஏ கிரேட்டர் தன் ஜீரோவா இருந்துச்சுன்னா தேர் எக்ஸிஸ்ட் சி பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி. அங்க பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரிதான் such that f of x greater than 0 for all x belongs to closed interval a comma c. அங்க என்ன சொன்னோம்? இந்த c யும் அந்த end point ஐயும் வச்சு இன்னொரு closed interval a comma c ன்னு இன்னொரு interval கிடைக்கும்னு சொன்னோம். அதே மாதிரி இங்க ஒரு interval கிடைக்குது. இந்த interval ல இருக்கக்கூடிய x values எல்லாமே இந்த function f ல substitute பண்ணும்போது f of x ன்னு கிடைக்கும் இல்லையா, அதுவும் greater than 0 வா இருக்கும். எப்போ? இந்த f of a greater than 0 வா இருந்துச்சுன்னா. இதுதான் நமக்கான ரிசல்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப ஏங்கிற எண்ட் பாயிண்ட்டுக்கு பார்த்தோம், அதே மாதிரி பிங்கிற எண்ட் பாயிண்ட்டுக்கும் சேம் ரிசல்ட் கிடைக்கும். மேல சொன்ன அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, அதாவது க்ளோஸ் இன்டர்வல் டி கமா பி அப்படிங்கிற இன்டர்வல்ல எக்ஸ்னு ஒரு எலமெண்ட் எடுத்தோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஜீரோவா இருக்கும். எப்ப? எஃப் ஆஃப் பி கிரேட்டர் தன் ஜீரோவா இருக்கும் போது. அப்படி இல்லைன்னா எஃப் ஆஃப் பி லெஸ் தென் ஜீரோவா இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸும் லெஸ் தென் ஜீரோன்னு கிடைக்கும். இதுதான் நமக்கான ரிசல்ட். ஓகே, நெக்ஸ்ட் ரிசல்ட் பாருங்க. இதுவரையிலும் நம்ம எண்ட் பாயிண்ட்ஸ்க்கு பார்த்தோம் இல்லையா ஏ அண்ட் பிக்கு, இப்ப இன்டீரியர் பாயிண்ட் சிக்கு பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான், இஃப் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் அன் இன்டீரியர் பாயிண்ட் சி ஆஃப் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி அண்ட் எஃப் ஆஃப் சி கிரேட்டர் தன் ஜீரோ, தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வல் ஆல்பா கமா பீட்டா கண்டெய்னிங் சி சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஜீரோ ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் ஆல்பா கமா பீட்டா.
இதுவும் அப்படிதான். ஆல்ரெடி நம்ம பார்த்த ரிசல்ட்ஸையும் இப்ப பாக்குற அந்த கண்டிஷனையும் கம்பைன் பண்ணி தான் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல சொன்ன மாதிரியே தான் க்ளோஸ் இன்டர்வல் ஏகமா பில இருந்து சீன் ஒரு இன்டீரியர் பாயிண்ட் எடுக்கிறோம். அடுத்தது இன்னொரு இன்டர்வல் அல்பா கமா பீட்டான்னு எடுக்கிறோம். இந்த இன்டர்வல்குள்ளயும் சி ஒரு இன்டீரியர் பாயிண்டா இருக்கு. இப்போ இந்த சி வேல்யூவை அந்த ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட் பண்ணோம்னா எஃப் ஆஃப் சி கிடைக்கும் இல்லையா. அந்த எஃப் ஆஃப் சி வேல்யூ கிரேட்டர் தென் ஜீரோவா இருந்துச்சுன்னா இந்த க்ளோஸ் இன்டர்வல் அல்பா கமா பில இருந்து எந்த எக்ஸ் வேல்யூ சூஸ் பண்ணாலும் அதுக்கு கரஸ்பாண்டிங்கா கிடைக்கக்கூடிய எஃப் ஆஃப் எக்ஸும் கிரேட்டர் தென் ஜீரோவா இருக்கும். இப்போ எஃப் ஆஃப் சி கிரேட்டர் தென் ஜீரோவா இருந்தா ஓகே. நெக்ஸ்ட் ரிசல்ட் பாருங்க, அப்படியே லாஸ்ட் ரிசல்ட் மாதிரியே தான். அங்க எஃப் ஆஃப் சி கிரேட்டர் தென் ஜீரோவா இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோன்னு பார்த்தோமா, இங்க எஃப் ஆஃப் சி லெஸ் தென் ஜீரோவா இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸும் லெஸ் தென் ஜீரோவா இருக்கும். மற்றபடி எல்லாமே சேம் கண்டிஷன் தான். ஓகே, அப்ப இந்த ரிசல்ட்டும் என் பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பிக்கு வருது, அப்புறம் இன்டீரியர் பாயிண்ட் சிக்கும் வருது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இஃப் எ ஃபங்க்ஷன் எஃப் இஸ் கண்டினியூஸ் இன் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி அண்ட் எஃப் ஆஃப் ஏ இன்ட் எஃப் ஆஃப் பி லெஸ் தென் ஜீரோ, then there exists a point c belongs to closed interval a comma b such that f of c equal to 0. இது என்ன சொல்லிருக்கோம், f னு ஒரு ஃபங்க்ஷன் closed interval a comma b ங்கற இன்டர்வல்ல கண்டினியூஸா இருக்கு and f of a into f of b less than 0 ஆ இருக்கு. அதுக்கு அப்புறம் என்ன சொல்றோம், c னு ஒரு பாயிண்ட் இந்த closed interval a comma b ல எடுத்தோம்னா அந்த c க்கு ஃபங்க்ஷன் வேல்யூ அதாவது f of c ஃபைண்ட் பண்ணனா ஈக்குவல் டு 0 ஆ இருக்கும். எப்போ f of a into f of b less than 0 ஆ இருந்துச்சுனா அந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் a, b குள்ள எடுக்கிற c க்கு கரஸ்பாண்டிங்கா உள்ள f of c ஓட வேல்யூ 0 ஆ இருக்கும். ஓகே, இது ஒரு ரிசல்ட். நெக்ஸ்ட் ரிசல்ட் பார்க்கலாம். The image of a closed interval under a continuous function is a closed set. இப்போ f னு ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருக்குனா அந்த ஃபங்க்ஷனோட டொமைன் க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆ இருந்துச்சுனா அதோட கோடொமைனும் க்ளோஸ்ட் செட் ஆ இருக்கும். அதுதான் இமேஜ் ஆஃப் எ க்ளோஸ்ட் இன்டர்வல் அண்டர் எ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் க்ளோஸ்ட் செட். க்ளோஸ்ட் இன்டர்வலோட இமேஜ் க்ளோஸ்ட் செட் ஆ இருக்கும் எப்போ அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா. ஓகே, நெக்ஸ்ட் ரிசல்ட் பாருங்க. இஃப் ஏ இஸ் அன் ஐசோலேட்டட் பாயிண்ட் இன் த டொமைன் டி ஆஃப் எஃப் தென் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் ஏ. இப்ப இந்த எஃப்ங்கிற ஃபங்க்ஷனோட டொமைன்ல ஏங்கிற ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. ஐசோலேட்டட் பாயிண்ட்னா என்னன்னு தெரியும். அப்ப ஏங்கிறது மட்டும்தான் அந்த டீல உள்ள ஒரே ஒரு எலமெண்ட்னா அந்த ஃபங்க்ஷன் எஃப் அந்த ஏயை பொறுத்து கண்டினியூஸா இருக்கும். ஓகே, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோல நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டாபிக்ல இருந்து இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் தியரம்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஆனா இன்னும் நிறைய இருக்கு, நம்ம பாதி தான் பார்த்திருக்கோம். இந்த வீடியோ பார்ட் 1 தான், பார்ட் 2 நெக்ஸ்ட் வீடியோவா வரும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ வேற யார் யாருக்கெல்லாம் தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா யூடியூப்ல எல்லாருக்குமே எல்லா சேனலோட சஜஷனும் காமிக்காது. சோ இந்த வீடியோ பார்க்கும் போது இன்னொருத்தருக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும் நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, இதே மாதிரி நம்ம சேனல்ல எல்லா டாபிக்ஸ்ல இருந்தும் ரிசல்ட்ஸ் வீடியோஸ் கான்செப்ட் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டே இருக்கும். அது எல்லாமே மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.